இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ரோல்ல உங்களுக்கு வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா வராப்புல எப்படி ஒரு கூட பின்னலாம் அப்படிங்கறது பாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ரோல்ங்கறதுனால நான் மூணு கலர் எடுத்திருக்கேன் வச்சுக்கங்களேன். கிரீன் ஒன்னு, எல்லோ ஒன்னு, பிரவுன் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா மூணுக்கு மூணு ஸ்கொயர்ஸ் மாதிரி வர மாதிரி நான் போட்டிருக்கேன் வச்சுக்கங்களேன். இந்த கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா ஹைட் வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அகலமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிகமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். அகலமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிகமாவே வரும். உங்களுக்கு உங்களுக்கு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒன்னு என்னன்னா இந்த எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூணு கட்டு எடுத்துக்கங்க. ஒவ்வொரு கட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஹேண்டிலுக்கு உங்களுக்கு வர அளவு கரெக்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்து இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். ஒன்னே கால் கட்டு எடுத்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் மிச்சம் ஒயர் வந்து மிச்சம் இருக்குன்னா அந்த கலர் எடுத்துக்கங்க. மெஜாரிட்டி இந்த கிரீனுக்கு பதிலாக அந்த கலர் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூடைக்கு கட் பண்ணும் போது கரெக்டா வரும்னு வச்சுக்கோங்க. இந்த கூட எப்படி போடலாங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கலர் ஒயர் எடுத்திருக்கோம். சோ இதுல வந்து மூணு ரோல் தேவைப்படும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மூணு ரோல் தேவைப்படும், மூணு கலர் எடுத்துக்கங்க. நீங்க வேற வேற கலர் எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் கட் கூடைக்குனால இதுக்கு ரன்னிங் ஒயர் கிடையாது. முதலே நம்ம வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன், எல்லோ, அப்புறம் வந்து சீ கிரீன் மாதிரி இருக்க கலர் நான் எடுத்திருக்கேன். சோ இப்ப இதுல எவ்வளவு ஒயர்ஸ் கட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ப்ரௌன்ல வந்து 18 ஒயர், எல்லோல 18 ஒயர், கிரீன்ல வந்து 20 ஒயர் நீங்க கட் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 அடி நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ கிரீன்ல வந்து 20 ஒயர் 1.5 அடி, எல்லோல வந்து 18 ஒயர் 1.5 அடி, அதே மாதிரி ப்ரௌன்ல வந்து 18 ஒயர் 1.5 அடி எடுத்துக்கணும். ஒரு கலர் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க 20 ஒயர் எடுக்கணும், மத்ததெல்லாம் உங்களுக்கு 18 ஒயர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க முதலே ஒரு கூட போட்டிருக்கீங்கன்னா அந்த கூடையில உங்களுக்கு வந்து மிச்ச ஒயர்ஸ் இருந்ததுன்னா அந்த கலர் எடுத்துக்கங்க. சோ பாத்தீங்கன்னா இது ஒரு ரோல் விட கொஞ்சம் ஒரு 2-3 ஒயர் மட்டும் உங்களுக்கு எச்சா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த கலர் எடுத்துக்கங்க. மெஜாரிட்டி மீதி இருக்கிறது 18-18 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்பவும் போலவே கிராஸ்கட்க்கு என்ன பண்ணுவோம் நாம, இந்த மாதிரி இப்ப வந்து இந்த ஒயர் சேம் கலர் ஒயர்ஸ் எடுத்து ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் அளவா. அதான் இங்கேயும் பண்ண போறோம். சோ நீங்க வெட்டி வச்சிருக்க எல்லா ஒயர்லயும் இப்ப வந்து சேம் கலர் ஒயர்ஸ் எடுத்துக்கங்க. சோ நான் பாத்தீங்கன்னா இப்போ எல்லோ எடுத்துக்கிறேன், ரெண்டு ஒயர் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஒயரையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் ரெண்டு தலைவையும் பிடிச்சு இந்த மாதிரி மடிச்சு சென்டர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிடிச்சிருங்க. இன்னொரு ஒயரையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே நான் வந்து மடிச்சு தலைவரண்டையும் மடிச்சு சேர்த்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் பார்க்கணும்னு வச்சுக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் எடுத்துக்கிறீங்க ரெண்டுலயும். இப்போ இங்க பாக்ஸ் நாட் போட போறோம். இந்த கூடை ஃபுல்லாவே நம்ம பாக்ஸ் நாட் தான் போட போறோம். சோ இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். நம்ம போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க ஒயர் வந்து இப்ப வந்து சரிசமமா இருக்கும்னு வச்சுக்கங்க. சோ ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க ஒயர் இந்த மாதிரி நான் வந்து அளந்து பாக்குறேன். இது வந்து உங்களுக்கு லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கனால உங்களுக்கு இதா தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போட போட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கூட. சோ பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் எச்சா இருக்கு. சோ அந்த ஒயர் எடுத்து இப்படி மேல கீழே நீங்க தள்ளி நீங்க சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பியும் நான் அளந்து பாக்குறேன். எதிரெதிரா இருக்க அந்த ஒயர் வந்து எடுத்து திருப்பி அளந்து பாக்குறேன். ரெண்டும் சேம் லென்த் வருது உங்களுக்கு. இப்போ அதே மாதிரியே இப்ப அடுத்த ரெண்டு, நாலு ஒயர் இருக்கலவா, சோ அடுத்த ரெண்டு எடுத்து நீங்க அளந்து பாக்கணும். இந்த மாதிரி இது வந்து சேம் லென்த் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன, இப்ப நாலு ஒயரையும் சேர்த்து பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே அளவு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணு. சோ நீங்க வந்து இப்படி சேம் கலர்ல ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து
நீங்க வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும் நாட் போட்டு. இப்போ வந்து எல்லா வெட்டி வச்சிருக்க ஒயரையும் இந்த மாதிரியே நீங்க வந்து சேம் கலர்ல ரெண்டு ரெண்டு எடுத்து இந்த மாதிரி நாட் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஸ்கட் பேசிக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி அட்டாச் பண்றேன்னு காட்டுறேன். நீங்க இந்த மாதிரி நாட் போடும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க ஒயர் வந்து சேம் லென்த் இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். ஒரே நீல வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க ஒயர் வந்து இருக்கான்னு பாத்துக்கணும்னு வச்சுக்கலேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட் வந்து உங்களோட கூடையோட பேஸோட சென்டர்ல போகும். அப்போ வந்து ரெண்டு சைடும் உங்களுக்கு ஈக்குவலா வரணும்னு வச்சுக்கலாம். அதுதான் கூடைக்கு இப்படி மேலே வரைக்கும் வரும். ஸோ ஈக்குவலா வரக்கோசரம் அது ரெண்டும் சரி சமமா இருக்கான்னு பாக்குறோம். நான் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்றேன்னு காட்டுறேன். பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கிரீன்ல வந்து நம்மளுக்கு இப்போ 10 நாட்ஸ் கிடைச்சிருக்கும். ப்ரௌன்லயும் எல்லோலயும் உங்களுக்கு வந்து 9 நாட்ஸ் கிடைச்சிருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த டிசைனுக்கு இப்படிதான் போடணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன்ல இருந்து ரெண்டு எடுத்துக்கங்க. கிரீன்ல இருந்து இந்த மாதிரி ரெண்டு நாட் எடுத்துக்கங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 3x3 3x3 வைக்க போறோம். ஆனா உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிரீன் நாட் வைக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் கிரீன் தான் உங்களுக்கு வந்து 20 ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நீங்க எது அதிகமா எடுக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்க கார்னர்ல வைக்கணும் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியில முடிக்கும் போதும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிரீன் நாட் எடுத்துக்கிறேன். நான் வந்து எடுத்துட்டு இப்ப இப்படி வைக்கிறேன் பாருங்க. வச்சா உங்களுக்கு மேலையும் கீழையும் கிராஸ் ஆகுது அல்லவா? ஸோ எப்படி நீங்க கிராஸ் கட்டுக்கு இந்த மாதிரி போடுவீங்களோ பேஸ் ஆரம்பிங்களோ அதே மாதிரிதான். ஸோ ரெண்டு நாட் எடுத்து வச்சுட்டு மேலையும் கீழையும் கிராஸ் ஆகிற ஒயர்ஸை நீங்க பின்னு வச்சுக்கலாம், சேர்த்து பின்னும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் நீளமா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட் போடும்போது நீங்க வந்து டைட்டா போட்டே வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இதாயிருக்கு. ஸோ என்ன பண்றேன், இப்படியே நான் திருப்புறேன். திருப்பிட்டு இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுதா? ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து போடுறோம், நாட் போடுறோம் இந்த மாதிரி. கிறிஸ்டாச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நார்மலாக எப்படி நம்ம நாட் போடுவோமோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி இப்போ திருப்பிக்கிறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட் போடும்போது டைட்டாக போடுங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் கேப் இல்லாத மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக வரும்னு வச்சுக்கலாம் கூட நல்லா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வைப்பீங்க. கடைசியில் முடிக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு நாட் வச்சு முடிப்பீங்க. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 3x3 வச்சுட்டு வரணும். ஸோ கலர் மாற்றிட்டே வரணும். இப்போ கிரீன் வச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பிங்க் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன் வைக்கிறேன் நான். ஸோ ப்ரௌனில் ஒரு நாட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே அட்டாச் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறேன். மேலேயும் கீழேயும் இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயரை நம்ம சேர்த்து பண்ணுறோம். ஸோ நல்லா டைட்டாக போடுங்க பின்னில். ரொம்ப நீங்கள் டைட்டாக எழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் இழுத்துட்டு போகிறாப்புல ஆயிரும். அப்புறம் மேலே போட்டோம். இப்போ நம்ம கீழே இந்த கிராஸ் ஆகுது இல்லையா, இதை வந்து நம்ம சேர்த்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி திருப்பி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ரெண்டு ஒயரை சேர்த்து போட போகிறோம் நம்ம. இந்த மாதிரி இப்போ 3x3 வச்சுட்டு வரணும். ஸோ ஒரு ப்ரௌன் வச்சிருக்கோம். அடுத்து இன்னும் ரெண்டு ப்ரௌன் வைக்கணும் நம்ம இதே இடத்துல. பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரௌன் நாட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சைடில் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி மேலையெல்லாம் வைக்கக்கூடாது, இந்த சைடில் நேர் கோட்டில் வச்சுட்டே வரணும்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா பேஸில் சென்டர் லைன் போடுறோம் நம்ம, அதுதான் போட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ மேலே கிராஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயரை சேர்த்து பின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கிடையாது, அதனால தான் நம்ம 1.5 அடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஒயர் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். பெருசாக வருது. ஸோ கூட முழுக்கவே இந்த நீங்கள் முதல்ல கட் பண்ண ஒயர்ஸ் மட்டும்தான். அப்புறம் இப்போ கீழே கிராஸ் ஆகுது. ஸோ இப்படி திருப்பி இந்த மாதிரி திருப்பி
இப்போ வந்து கீழே இருக்க கிராஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் ரெண்டு பின்னலை சேர்த்து பின்றோம் நம்ம. ஸோ இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா 3x3, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கலர் வச்சு நம்ம பின்றோம், அப்புறம் 3 ரோல் வச்சு நம்ம பின்றோன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு வச்சிட்டோம், அடுத்து இன்னொரு ப்ரௌன் ஒன்று வைக்கிறோம் நம்ம. இன்னொரு ப்ரௌன் நம்ம போட்ட நாட் எடுத்து இப்படி வைக்கிறோம், வச்சு மேலே கிராஸ் ஆகிறது, கீழே கிராஸ் ஆகிறது. ஸோ 3x3னால 3 நாட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிட்டே போகணும். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போது மட்டும் நம்ம எந்த கலரில் அதிகமாக ஒயர் எடுத்திருக்கோமோ அந்த கலரில் இருக்கிற 2 நாட்ஸ் வச்சுட்டு வரணும் நம்ம. இப்போ மேலே போட்டோம், இப்போ கீழே திருப்பி இந்த மாதிரி திருப்பி கீழே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எடுத்து பின்னுங்க. இது பார்த்தீங்கன்னா 10.5 அடி எடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ஒயர் வந்து நீளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த நடு லைன் இருக்கலவா அதுதான் உங்களுக்கு வந்து பேஸில் சென்டர் லைனாக வரப்போகுது. அதுக்கப்புறம் பேஸில் பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு லைன், இது கீழே ஒரு லைன் வருது நம்மளுக்கு. இப்படி தான் பின்னிட்டு போகும். நம்ம எண்ட் ரெட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் தான் இன்னும். ஸோ 2 க்ரீன் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 3 ப்ரௌன் வச்சிட்டோம். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் கலர் மாற்றணும். ஸோ 3 கலர்னால 3வது கலர் எடுத்து இங்கே வைங்க. அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா எல்லோ எடுத்திருக்கேன், ஸோ அதனால் எல்லோ எடுத்து வைக்கிறேன் நான் இங்கே. ஸோ இந்த மாதிரி வைக்கிறோம். வைக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸை ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பின்னும் நீங்கள். இந்த மாதிரி அப்புறம் வந்து திருப்பி இந்த மாதிரி திருப்பி இங்கே கீழே கிராஸ் ஆகிற 2 ஒயர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஒயரை சேர்த்து பின்றோம் நம்ம. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 3 கலர் வைக்கணும் நம்ம. ஸோ 3 நாட்ஸ் வைக்கணும். ஸோ ஒரு எல்லோ நாட் வச்சிட்டோம், அப்புறம் இன்னும் 2 எல்லோ நாட் நம்ம வைக்கணும். இன்னொன்று எடுத்துக்கிறேன், இப்படி கிட்ட வச்சு இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் ரெண்டையும் சேர்த்து நான் நாட் போடுறேன். உங்களுக்கு ஒயர் தெரிகிறதுனா எடுத்து விட்டுருங்க, அப்புறம் டைட்டாக போடுங்க நாட்ஸு, கேப் விழுகாத மாதிரி போடுங்க. இப்போ மேலே போட்டோம், அப்புறம் திருப்பி நான் கீழே போட்டிருப்போம். இந்த மாதிரி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாட் வச்சுருக்கோம்னா எல்லோவில் 2 தான் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து இன்னொன்று வைக்கணும். இன்னொரு நாட் எப்படி எடுத்து வச்சு இப்படி கிட்ட வைக்கிறோம், அப்புறம் மேலே கிராஸ் ஆகுது, கீழே கிராஸ் ஆகுது, அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு வந்து 3x3 கிடைக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 4 லைன் போகும்னு வச்சுக்கலாம், அது வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் வரும்னு வச்சுக்கலாம் இதுக்கு. அப்புறம் மேலே போட்டோம், இப்போ திருப்பி கீழே போட போகிறோம். ஸோ அது நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு வந்து ஏன் இப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். பேஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ 10 க்ரீன் நாட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 எல்லோ 9 ப்ரௌன் நாட்ஸ் கிடைச்சிரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டு வரோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 2 க்ரீனில் ஆரம்பிக்கிறீங்க, எது அதிகமாக எடுத்துருக்கீங்களோ அதில் ஆரம்பிக்கிறீங்க, 2 நாட் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் 3 வச்சுட்டு போகணும். ஸோ இப்போ ப்ரௌன் வச்சிட்டோம், எல்லோ வச்சிட்டோம், அடுத்து க்ரீன் வைக்கணும். அப்போ நான் இப்படியே மாற்றிட்டே போகணும்னு வச்சுக்கலேன். அடுத்தது க்ரீனில் 3 வைக்கணும். நம்ம இந்த மாதிரியே 3x3 நம்ம எல்லா நாட் போட்டு வச்சுருக்க எல்லா ஒயர்ஸையும்
இந்த மாதிரி சேர்த்திட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு க்ரீன் நாட் இருக்கும். ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். முதல்ல எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி கடைசியில் முடிக்கும் போதும் ரெண்டு க்ரீன் நாட்டில் முடிக்கிறோம் நம்ம. ஸோ நீங்கள் இந்த கலர்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எல்லோ இங்கே வச்சுருக்கலாம் ஃபர்ஸ்ட்டே, அதுக்கப்புறம் ப்ரௌன் வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எதுவுமே. ஸோ இப்போ க்ரீன் போட்டுட்டேன், மேலே போட்டுட்டேன். இப்போ திருப்பி கீழே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேப் ஆகிற நாட் போடுறேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரீன் ரெண்டு நாட் வச்சுட்டு அப்புறம் கலர் மாற்றுறோம். ஸோ இங்கே வந்து எப்படி போட்டிருக்கீங்களோ இதே பேட்டர்ன் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி கீழே போட்டோம். ஸோ க்ரீன் ப்ரௌன் எல்லோ, க்ரீன் ப்ரௌன் எல்லோ இந்த மாதிரியே போகும். இதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணுறது எல்லாமே மூணு மூணாக அட்டாச் பண்ணணும் நம்ம. ஸோ அடுத்து க்ரீன் மூணு இருக்கணும், அதுக்கப்புறம் கலர் மாற்றிட்டு போகணும். நான் நாட் போட்டு வச்சிருக்க எல்லா ஒயரையும் நான் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட் போட்டு வச்சிருந்த எல்லா ஒயரையும் அட்டாச் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாட் மட்டும் க்ரீன் வச்சுருக்கேன். இது வந்து நான் அதிகமாக எடுத்த கலர், உங்களுக்கு அதிகமாக ஒயர்ஸ் எடுத்த கலர். அதே மாதிரி கடைசியில் முடியும் போது உங்களுக்கு ரெண்டு நாட் வந்திருக்கும். உங்களுக்கு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணாக வச்சு வரும். ஒன்று ரெண்டு மூணு கலர் மாற்றிட்டே வந்துச்சுங்களேன். ஸோ ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரியே மாற்றிட்டே வரணும். இப்போது ப்ரௌன் எல்லோ க்ரீன், ப்ரௌன் எல்லோ க்ரீன், ப்ரௌன் எல்லோ, அப்புறம் கடைசியில் முடியும் போது க்ரீன், இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு லைன் இதோட போட்டிருக்கோம். ஸோ சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம், மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம், கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நீங்கள் பேஸில் பின்னிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒயர்ஸ் கிராஸ் ஆகாது, அதனால் இப்படி தனியாக தான் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பேஸ் போடும்போது உங்களுக்கு இப்படி சாய்வாக போகும் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்த லைன் போடணும்போது வந்து மேலே போடணும், அதே மாதிரி கீழேயும் திருப்பி வச்சு நீங்கள் கீழேயும் போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது. உங்களுக்கு கிராஸ் கட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராஸ் ஆகிற ஒயர் சேர்த்து சேர்த்து பின்னிட்டு வருவீங்க வச்சுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு லைனாக நம்ம எடுத்து போடணும். இப்போ அடுத்தது அடுத்த பின்னல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு, இது ரெண்டு உங்களுக்கு கிராஸ் ஆகுது. ஸோ அப்போ அடுத்த ரெண்டு எடுத்து பின்னுறீங்க. இந்த மாதிரியே லைன் பை லைன் நீங்கள் போட்டு வரணும்னு வச்சுக்கலாம். கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எடுத்து எடுத்து அடுத்த ரெண்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி அடுத்த ரெண்டு எடுத்து இது ரெண்டும் கிராஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை சேர்த்து நம்ம பின்றோம். இந்த மாதிரி இப்படியே அடுத்தடுத்து எடுத்து பின்னிட்டு போகணும்னு வச்சுக்கலேன். பின்னும் போது ஒவ்வொரு லைனையும் நீங்கள் டைட்டாக போட்டுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு எடுக்கிறேன், அது ரெண்டும் உங்களுக்கு கிராஸ் ஆகும். ஸோ அதை வந்து சேர்த்து பின்றோம். நடுவில் வந்து ஒரு ஒயரும் விட்டுறக்கூடாது. அதே மாதிரியே நீங்கள் வந்து பின்னல் டைட்டாக போட்டு வரணும். அதுவும் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னலுக்கு நடுவில் கேப் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு ரெண்டாக நீங்கள் எடுத்தெடுத்து அடுத்தடுத்து இருக்கிறத எடுத்தெடுத்து நீங்கள் போட்டு வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைன் பை லைனாக நம்ம போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லைன் பை லைனாக போட்டு வரணும், கடைசி வரைக்கும் நம்ம போட்டு வந்துட்டு முடிக்கணும். இப்போ இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வந்து கிராஸ் ஒயர்ஸ் கிராஸ் ஆகலையோ பார்த்தீங்கன்னா இது தனியாக நிற்கிது பாருங்க இப்படி ஒவ்வொன்றும். அதே மாதிரியே இந்த கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆகாத ரிஸ்க்கு, இப்போ தனித்து தான் நிற்கும், அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை பேஸில். இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு லைனும் போட்டு வரணும். எத்தனை லைன் போடணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட சேர்த்து மேலே 11 லைன், அதே மாதிரி சென்டரோட சேர்த்து கீழே 11 லைன், மேலே 11 லைன், கீழே 11 லைன் வைப்பீங்க நீங்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தான் பின்னியிருக்கோம் நம்ம. இப்போது மேலே வந்து இப்போ ஒன்று ரெண்டு மூணாவது லைன், மூணாவது லைன் பின்னிட்டு வரோம். இதே மாதிரியே மொத்தமாக உங்களுக்கு 11 லைன் பின் வரைக்கும் நீங்கள் வந்து பின்னணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த லைன் இதே மாதிரியே நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டு வரணும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ இது மூணாவது லைன், அடுத்த லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஒயர் எடுத்து பின்னுவீங்க. நீங்கள் ஒரு சைட் போட்டு அப்புறம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக திருப்பி இன்னொரு சைட் போடலாம். ஸோ இந்த சைட் போட்டு இந்த சைட் போடலாம், இல்லைன்னா நீங்கள் திருப்பி திருப்பி ஒவ்வொரு லைனாக போட்டு வரலான்னு வச்சுக்கலாம். இப்போ மேலே மூணு லைன், கீழே மூணு லைன், மேலே நாலாவது லைன் போட்டு கீழே நாலாவது லைன் அப்படியும் போட்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக போட்டுட்டு கூட நீங்கள் திருப்பி மொத்தமாக போடலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த லைன் இது, அடுத்த லைன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிராஸ் ஆகிற ஒயர் எடுத்துட்டு நீங்கள் பின்னிட்டு வரணும் இந்த மாதிரி.
இப்படி எடுத்து நீங்க பின்னிட்டு வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே நீங்க மேலே போட்டு வரணும். ஸோ இது வந்து நீங்க கடைசி வரைக்கும் போடணும். நான் வந்து இங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்கோசரம் இந்த இடத்துல மட்டும் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 1, 2 இப்படிதான் நீங்க லைன்ஸ் எத்தனை போட்டிருக்கீங்க நின்னுனா சென்டர்ல இருந்து என்னங்க 1, 2, 3, 4 இந்த சாய்வா போற இடத்துல இந்த கவுண்ட் இந்த நாட்டோட கவுண்ட் என்னிங்னாவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தமா 4வது லைன். ஸோ 4வது லைன் போட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரியே நீங்க வந்து 11 லைன் போடணும். அதே மாதிரியே நீங்க வந்து கீழேயும் 11 கீழே பாத்தீங்கன்னா இப்போ சென்டரோட சேர்த்து 1, 2 ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க 9 லைன் போடணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றோம், இந்த மாதிரி கிராஸ் ஆகிற வயர்ஸ் எடுத்து நம்ம பின்னிட்டே வரணும். இப்படி கிராஸ் ஆகிற வயர்ஸ் எடுத்து நம்ம பின்னிட்டு வரணும், ஃபுல்லா கடைசி வரைக்கும் போடணும். ஒவ்வொரு லைன் பை லைனா போடுங்க. ஸோ இந்த 3வது லைன் முடிச்சுட்டு தான் அடுத்த லைன் போடணும்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து போட்டு காமிக்கிறக்கோசரம் இந்த மாதிரி போட்டோம் உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை லைன் வரணும்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து சேர்த்து சென்டரோட சேர்த்து உங்களுக்கு வந்து மேலே 11 லைன், அதே மாதிரி சென்டரோட சேர்த்து கீழே வந்து 11 லைன் உங்களுக்கு அந்த மாதிரி தான் போடணும்னு வச்சுக்கலேன். நான் வந்து ஃபுல்லா பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் வந்திருக்கும். இப்படி உங்களுக்கு வி ஷேப்ல உங்களுக்கு சைட்ல வந்திருக்கும் வச்சுக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம எவ்வளவு லைன்ஸ் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து மேல 11, சென்டர்ல இருந்து கீழே 11 போட்டிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நான் சொன்னலவா உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து நீங்க என்றதுக்கு இந்த சைட்ல இருக்க இந்த நாட்டை நீங்க என்னவே உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சென்டர்ல இருந்து 11 போட்டிருக்கோம் மேல, அதே மாதிரியே சென்டர்ல இருந்து கீழேயும் 11 போட்டிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஸோ கீழேயும் பாத்தீங்கன்னா 11 போட்டிருக்கோம். இப்போ இந்த கூடையில கார்னர் அடுத்திருப்பலாம். இப்ப கிராஸ்கட் கூடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 4 கார்னர் வரும். ஸோ இந்த வி ஷேப்ல இந்த மேல இருக்க 2 தான் உங்களுக்கு கார்னர் வரும் வச்சுக்கலேன். ஸோ பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் சொன்ன மாதிரிதான், ஸோ வி ஷேப்ல வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்லவா இந்த சைடு, அதை தான் நீங்க சேர்த்து பின்னும். அதுதான் உங்களுக்கு வந்து கார்னர் திருப்புறது. ஸோ இந்த மாதிரி நீங்க இங்க கார்னர் திருப்பினீங்கன்னா இந்த வி ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடையோட சைடுல போயிருப்படி உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைடும் நீங்க வந்து கார்னர் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து வி ஷேப் வந்து சைட்ல கூடையோட சைட்ல போயிடணும் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல ஒரு 2-3 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்னர் திருப்ப வந்து நீங்க 2 விதமா பண்ணலாம் நம்ம இங்க. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க எப்பவும் போனவே இந்த வி ஷேப்ல இருக்க மேல அந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கல்லவா அதை வந்து நீங்க சேர்த்து பின்னலாம். இங்க கார்னர் திருப்பலாம். அப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 4 வரும்னு வச்சுக்கலாம். 3க்கு 3க்கு பதிலா 4 இது கோடுகள் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால இதுல என்ன பண்றோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3க்கு 3 வரணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றோம்னா இந்த வி ஷேப்ல இந்த மேல எடுத்துக்கிறோம். இந்த உங்களுக்கு நீங்க எந்த கலர் இங்க வச்சிருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் வரணும்னு வச்சுக்கலேன். கிரீன் தான் இங்கேயும் வரும் உங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கிரீன் தான் வரும். இந்த 3ல இப்போ இது பாத்தீங்கன்னா 11 லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த 9வதையும் 11ஐயும் சேர்த்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த 10வதை நம்ம விட்டுற போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் நீங்க வந்து வெட்டி விட்டு இது வந்து நீங்க சொருகி விட்டுறலாம் அவ்வளவுதான். ஸோ இங்க கார்னர் திருப்புறது பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வரணுங்கிறக்கோசரம் நான் அப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு அது பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 4 லைன் வந்தா பரவாயில்ல ஒரு இடத்துல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அப்படியே பின்னலாம். ஸோ இந்த இதுல கார்னர் திருப்பது பாத்தீங்கன்னா இந்த 2 பின்னல் சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் மேல அந்த வி ஷேப்ல மேல இருக்க 2 பின்னல். ஸோ இது பாத்தீங்கன்னா 10ம் 11ம் சேர்த்து இந்த மாதிரி நீங்க பின்னலாம்னு வச்சுக்கலாம். சேர்த்து பின்னும் எப்பவும் போலவே மத்த நம்ம கூட போட்டோம்லவா அதே மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி சேர்த்து பின்னிட்டு இதுக்கப்புறம் நீங்க கிராஸ் ஆகிற பின்னல்கள்லாம் போட்டு வரலாம். ஆனா அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க பின்னி காட்டுறேன் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 லைன் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியும் நீங்க போடலாம். இப்போ வந்து எனக்கு அது பரவாயில்ல, எனக்கு டிசைன் வரலினா பரவாயில்ல, பிரச்சனை இல்லைனா நீங்க வந்து இந்த மாதிரியே நீங்க அந்த வி ஷேப்ல இருக்க மேல இருக்க ஃபர்ஸ்ட் 2 லைன் அதை வந்து நீங்க எடுத்து நீங்க பின்னிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இங்க கார்னர் திருப்புறதுல எப்பவும் போலவே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். கார்னர் திருப்புற பின்னல் மட்டும்தான்
நீங்க வந்து ஒரே டைரக்ஷன்ல போற வயர்ஸ் வந்து நீங்க சேர்த்து பண்ணுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒயர் விட்ல, சோ இந்த 10 11 சேர்த்து பண்ணிருக்கேன் நானு. அப்ப எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இத சுத்தி இருக்கிறதெல்லாம் நான் பின்றேன். நீங்க இந்த மாதிரியும் பின்னலாம், இல்லைனா நான் இன்னொரு விதமா சொல்வேன், சோ அது மாதிரியும் பின்னலாம்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி பின்னிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் பாருங்க, பாருங்க 4 வயர்ஸ் வருது பாருங்க. சோ உங்களுக்கு வந்து 4 பின்னால் வரும்னு வச்சுக்கலாம். இப்படி அதனாலதான் இந்த மாதிரி நான் பின்ன வேணாம்னு சொல்றது. சோ நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஓகே, அந்த ஒயர் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா இந்த வந்து நீங்க இப்படியே பின்னிக்கலாம். சோ என்ன பண்ணும், நீங்க இந்த வி ஷேப்ல இருக்கிறதுல இந்த மேல ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கலவா, இந்த ஒயர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல போறது, இது ரெண்டையும் சேர்த்து நீங்க பின்னு வச்சுக்கலாம். இப்படியும் கார்னர் திருப்பலாம், இது வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலேன். இன்னொரு ஆப்ஷன் நான் இங்க போடுறேன், நான் அது மாதிரி தான் இந்த கூடைக்கு போட போறேன்னு வச்சுக்கலேன். சோ இந்த மாதிரி இருக்கு, வி ஷேப்ல இந்த மாதிரி இருக்கு. அந்த மெத்தடுக்கு என்ன பண்ணிருக்கோம், 10வதும் 11வதும் சேர்த்து பின்னிருக்கோம் நம்ம. இதுல 9வதும் 11வதும் நீங்க சேர்த்து பின்னு வச்சுக்கலேன். சோ இந்த நடுவுல இருக்க ஒயர் அப்படியே விட்டுரும். நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தூரம் நீங்க வந்து வெட்டி விட்டுட்டு உள்ள சொருக்கி விட்டுறலாம். ஆனா பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒயர் வேஸ்ட் ஆகும், இது வந்து நீங்க கைப்பிடிக்க அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இந்த வி ஷேப்ல 9வதையும் 11வதையும் சேர்த்து பின்ன போறோம் நம்ம. சோ இதுவும் பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்றதுதான். இந்த கார்னர் டர்ன் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ல போற ஒயர்ஸ் நம்ம பின்றோம். கிராஸ்கட்ல பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ற இடத்துல மட்டும்தான் ஒரே டைரக்ஷன்ல போற ஒயர் பின்னுவோம். சோ பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பின்னல் விட்டுட்டேன். சோ அந்த 10வது பின்னால் நான் விட்டுட்டேன் பாருங்க, விட்டுட்டு 9வதும் 11வதையும் மட்டும் சேர்த்து பின்றேன். நான் பாத்தீங்கன்னா அதை டைட் பண்ணிக்கிறேன் நல்லா. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டா உங்களுக்கு கிட்ட வரும், நாட் கிட்ட வரணும் உங்களுக்கு. நல்லா டைட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் வச்சுக்கலாம். இதுல வந்து கார்னர் திருப்பறது இவ்வளவுதான். இந்த உள்வ இந்த 10வது ஒயர் இருக்கல்லவா, அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்னா அப்படியே சேர்த்து வச்சு பின்னிட்டு வரலாம், இல்லைன்னா நீங்க வந்து இத வந்து கொஞ்சம் இதோட வெட்டி விட்டு உள்ள சொருகி விட்டுலாம்னு வச்சுக்கலேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை சுத்தி இப்ப பின்னி காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல 3x3 கரெக்டா வரும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணம்னா இத சுத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆயிட்டே வரும். சோ அது எல்லாத்தையும் நம்ம பின்னும். கிராஸ்கட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு கூட பின்னிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருன்னு வச்சுக்கலாம் எப்படி அந்த ஒயர்ஸ் கிராஸ் ஆகுதுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆகுறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நீங்க பின்னணும். நான் இந்த கார்னர்ல போட்டு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 3 ஒயர் வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். சோ உங்களுக்கு வந்து டிசைன் ஃபுல்லாவே 3x3 தான் வரும் நம்மளுக்கு. இந்த கார்னர் திருப்பின இடத்துல மட்டும்தான் அந்த ஒரே ஒரு நாட் மட்டும்தான் நீங்க வந்து சேம் டைரக்ஷன்ல போற ஒயர் சேர்த்து பின்னுவீங்க. அதுவும் இல்லாம அந்த கார்னர் டர்ன் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் கிடைக்கும், ஆனா அந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ட்ரையாங்கல் மாதிரி கிடைக்கும். அந்த கார்னர் டர்ன் பண்ற இடத்துல மட்டும் நீங்க வந்து கரெக்டா பார்த்து போட்டுங்க, நல்லா டைட்டா போடுங்க. உங்களுக்கு அந்த பின்னல் வந்து திரும்பி ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கிறத சேர்த்து பண்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் லூஸா போகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால டைட்டா பின்னிக்குங்க நீங்க. இந்த மாதிரி அதை சுத்தி நான் பின்றேன் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாத்தையும். இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த உள் ஒயர் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்படி உள்ள நீங்க சொருகி விட்டலாம்னு வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி உள்ள சொருகி விட்டுலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணதுனால இங்க பாருங்க உங்களுக்கு இந்த சைடும் 3 கிரீன் தான் வருது உங்களுக்கு. சோ 3 கிரீன் தான் வருது. இந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உள் வயர் இதை விட்டுருங்க, 3 கிரீன் தான் வருது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 கிரீன் தான் வருது உங்களுக்கு. அடுத்து பிரவுன் உங்களுக்கு ஆரம்பிச்சது பாருங்க.
சோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்றோம்னு வெச்சுக்கலாம் நான் திருப்பி சொல்றேன் என்ன பண்றோம்னு சோ இந்த மாதிரி வி ஷேப் இருக்கு அதுல வந்து இந்த மேல இருக்கறத நாம சேர்த்து பின்னுவோம் அதுதான் கார்னர் டர்ன் பண்றது இந்த கூடையில இந்த மூணுக்கு மூணு டிசைன் வரணும்ங்கற கோசம் என்ன பண்றோம்னா இப்ப மொத்தமா 11 நாட்ஸ் போட்டுறோம் நாம வந்து 9வதையும் 11வதையும் சேர்த்து பின்னுவோம் 10வது நாட் பாத்தீங்கன்னா அந்த வயர் நீங்க கொஞ்ச தூரம் வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு வெட்டி விட்டுட்டு உள்ள சொருகி விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன பண்றோம் 9வதையும் இது பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கிறத புடிச்சு போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் லூஸா போகும் பின்னல் வந்து உங்களுக்கு லூஸா போயிடுவதுனால நல்லா டைட்டா போடுங்க 9வதையும் 11 10 வந்து நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் 11வதையும் சேர்த்து கார்னர் திருப்பேன் சோ ரெண்டையும் சேர்த்து நான் பாத்தீங்கன்னா இங்க வருங்க டைட்டா அந்த பின்னல் கிட்ட வர வரைக்கும் நான் வந்து டைட்டா போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி மடிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா தான் வரும் டைட்டா போடணும்னு வச்சுக்கலாம் நீங்க இது நல்லா இந்த மாதிரி கேப் விழுகாத மாதிரி பாத்துக்கணும் நீங்க போட்டுட்டு அதை சுத்தி நம்ம பின்னணும்னு வச்சுக்கலாம் இவ்வளவு கார்னர் டர்ன் பண்றது இவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன் இதே மாதிரியே நீங்க 4 கார்னர்லயும் போடணும் சோ பாத்தீங்கன்னா இன்னொரு கார்னர்லயும் போடுறேன் கிராஸ் கட் கொடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நீங்க வந்து அந்த கீழே அந்த பேஸ் நீங்க ஒயர்ஸ் வைக்கிறது அதுலதான் உங்களுக்கு டிசைன் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னர் டர்ன் பண்ற இடத்துல இது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போட்டுடலாம் ஒன்றும் இல்லை இந்த 10வது இது நான் விட்டுட்டேன் இந்த ஒயரை அதை வந்து நான் கட் பண்ணி விட்டு உள்ள சொருகி விட்டுற போறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நான் வந்து நான் சொன்ன மாதிரி போட போறேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்கோசரம் நான் இந்த மாதிரி போட்டேன் ஆனா நான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 10வது ஒயரை விட்டுட்டு தான் நான் பின்ன போறேன் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளமாகவே இருக்கும் நீங்கள் வெட்டுறது ஸோ அது வந்து நீங்கள் ஏதாச்சும் கைப்பிடிக்க அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாதுன்னு வச்சுக்கணும் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கார்னர் டர்ன் பண்ண வரைக்கும் நான் பிரிச்சு விட்டுறேன் இந்த மாதிரி சோ இப்ப என்ன பண்றேன் எப்பவும் போலவே 9வதையும் 11வதையும் சேர்த்துக்கின்றேன் அந்த 10வது ஒயரை நான் விட்டுற போறேன் 9வதும் 11வதும் சேர்த்து பின்றோம் இது பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சுக்கிறேன் மடிச்சு வச்சு பின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அது டைரக்ஷன் மாறுறதுனால அதுவும் இல்லாமல் ஒரு பின்னல் நடுவில் விட்டுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இது 4 பின்னல்ங்கிறனால உங்களுக்கு தெரிவிக்காதுன்னு வச்சுக்கோங்க 4 இடத்துல மட்டும்தான் நம்ம போடுறோம் அதனால ஒன்றும் தெரிவிக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுருங்க இந்த மாதிரி இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் வந்து மேலே வந்துருச்சு சைடில் ரெண்டு சைடும் இதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் ஆகிற வயர் ஸ்பின்னிட்டு போக வேண்டியது வேற எதுவுமே இல்லைன்னு வச்சுருந்தீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கிராஸ் ஆகும் நீங்கள் லைன் பை லைனாக பின்னு வச்சுக்கணும் இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி வர நீங்கள் போட்டு வரணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி வர நம்ம போட்டு வரணும் அதை
இங்க பாத்தீங்கன்னா சைடுல இந்த வி ஷேப் வந்திருக்குன்னா உங்களுக்கு அந்த லைன் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். சோ அதனால அது விட்டுலாம், இந்த ஹைட் வர வரைக்கும் நீங்க அப்படியே நேரா போட்டு வரலாம்னு வச்சுங்க. சோ பாத்தீங்கன்னா அடுத்தது ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுறது எடுக்கிறேன், அது ரெண்டையும் சேர்த்து பின்றோம். ஸோ கிராஸ்கட் கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் ஆகுறது முதலே ஒயரை வெட்டிக்கிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹைட் வந்து சீக்கிரம் வந்துடும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தது கிராஸ் ஆகிறது எடுக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து பின்றோம். அடுத்தது கிராஸ் ஆகிறது எடுக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து பண்றோம். பின்னல் போடும்போது நல்லா டைட்டா போடுங்க, பின்னல் கடையில கேப் விழுகாத மாதிரி பாத்துக்கணும். இது கூட ஃபுல்லாவே நம்ம பாக்ஸ் நாட் தான் போட போறேன், இந்த இடத்துல வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நான் சுத்தி சுத்தி உங்களுக்கு வந்து ஒயர் இந்த மாதிரி சுத்தி கிடக்கு. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்க பின்ன ஆரம்பிங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுங்க. இப்ப அடுத்தது இந்த பின்னல் போட்டோம், இப்ப அடுத்தது ஒரு லைன் ஃபுல்லா நீளமா அப்படி போட்டு வரோம் நம்ம. இதே மாதிரி கூட முழுக்க போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு லைனா நீங்க போட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது எடுக்கிறேன், அடுத்தது எடுக்கிறேன். சோ நான் இந்த ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு நீங்க வந்து அதே மாதிரிதான் போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கிராஸ் ஆகிறது அடுத்தடுத்து எடுத்தடுத்து நீங்க பின்னிட்டே வரணும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப கார்னர் திருப்பி வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் நானு. ஒன்னா நீங்க வந்து அந்த வி ஷேப்ல இருக்க 10, 11 அது ரெண்டையும் சேர்த்து பின்னலாம், இல்லைன்னா 10th பின்னல் விட்டுட்டு 11th பின்னல் நீங்க 9, 11 நீங்க சேர்த்து பின்னணும்னு வச்சுங்க. நீங்க வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கூட போடலாம். 3x3 வரணும்னா 9, 11 சேர்த்து பின்னும். நீங்க வந்து பரவாயில்ல எனக்கு வந்து அது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து மாறி வருது அப்படின்னா நீங்க வந்து பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 10, 11 எடுத்து பின்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி பின்னிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு இந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துல நம்ம போட்டிருக்கோம் அந்த லைன்ல, அதே மாதிரியே உங்களுக்கு இந்த வி ஷேப்லயே நம்ம போட்டிருக்கோம். சோ இதை விட்டுலாம்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட் வர வரைக்கும் இந்த இடத்துல நீங்க விட்டுடலாம். விட்டுட்டு நான் திருப்பி வச்சு இந்த சைட் நான் பின்ன, அப்படியே சுத்தி வர நீங்க பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு லைனும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், ஸோ இங்கிருந்து நான் பின்ன ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றி வர ஒயர்ஸ் கிராஸ் ஆகிறது எல்லாத்தையும் நீங்கள் பின்னிட்டு வரணும். இந்த மாதிரி இதில் இன்னொரு மெத்தட் இருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலான்னா நீங்க வந்து ஒரு ஹைட்டுக்கு பாதி ஹைட் வரைக்கும் நீங்க பின்னலாம். சோ நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் வச்சுக்கிறேன், அது வரைக்கும் நான் இப்படி பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். இப்படி சாய்வா வச்சு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பின்னல் எடுத்து பின்னுறீங்களவா, அப்படி பின்னாம ரன்னிங் ஒயர் கூட மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஒயர் பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் ஒயர் பாத்தீங்கன்னா, இப்ப இது எல்லாத்தோடையும் கிராஸ் ஆகுது பாருங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் வரைக்கும் நான் பின்றேன். அதனால என்ன பண்றேன்னா, ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன், அது வந்து ரன்னிங் ஒயராட்டம். இப்ப இதெல்லாமே இங்க பாருங்க, உங்களுக்கு கிராஸ் ஆகுது இந்த மாதிரி. சோ அப்படியே நீங்க கண்டினியூஸா பின்னிட்டு வரலாம்னு வச்சுக்கலாம். இது இன்னொரு மெத்தட் உங்களுக்கு. சோ ஒரு ஹைட் அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஹைட் அளவுக்கு நான் பின்னிட்டு வரணும்னு பின்னலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே கிராஸ் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ரன்னிங் ஒயர் மாதிரியே உங்களுக்கு வருது பாருங்க இந்த இடத்துல. சோ இந்த மாதிரியும் பின்னலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா லைன் பை லைன் பின்னிட்டு வாங்க. இல்ல உங்களுக்கு வந்து நீங்க முதலே போட்டிருக்கீங்க, கொஞ்சம் இது என்னன்னு ஐடியா இருக்குன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி கூட பின்னிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்துக்கங்க, ஒரு பர்டிகுலர் ஹைட் மார்க் பண்ணிக்கங்க, அந்த ஹைட் வரைக்கும் நீங்க அப்படியே அதை கண்டினியூஸா பின்னிட்டு வரீங்க. வரும் இப்படி சாயவா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய. இந்த மாதிரியே நீங்க கண்டினியூஸா பின்னிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ சோ இது பாத்தீங்கன்னா நீங்க பின்ன பின்ன உங்களுக்கு இது தெரியும்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ்கட் போடுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறா இருக்கும். பின்ன பின்ன உங்களுக்கு இது ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க, இது ஏன் இப்படி போடுறோங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த மாதிரி கிரீன் ஒயர் எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சுட்டு பாருங்க. நான் இது வரைக்கும் பின்னிட்டு வரேன். சோ இந்த ஹைட் வர வரைக்கும் நான் பின்னு வச்சுக்கோங்க, அதோட நான் நிறுத்திடுவேன். இந்த மாதிரி சோ இந்த ஹைட் வந்துச்சு, அதோட நிறுத்திடுறேன். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நீங்க கூடையோட பாதி வரைக்கும் பின்னலாம், அதுக்கப்புறம் நீங்க கடைசியில முடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கூட நீங்க பின்னிட்டு வரலாம். இப்போ ஒரு ஒயர் நான் முடிச்சிட்டோம், இப்ப அடுத்த ஒயர் எடுக்கிறேன் நான். அடுத்த ஒயர் இங்கிருந்து கிராஸ் ஆகுது பாருங்க. சோ அடுத்து இந்த எல்லோ எடுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாத்தோடையும் உங்களுக்கு கிராஸ் ஆகுது. சோ அப்படியே நான் பின்னிட்டு வரணும். சோ இப்போ இந்த எல்லோ ஒயர் தான் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே நான் பின்னிட்டு வரேன் இது வரைக்கும். இந்த ஒயர் எடுத்து விட்டுக்கிறேன், சிக்கி இருக்கு, நான் எடுத்து விட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த எல்லோ ரன்னிங் ஒயர் தான், எல்லோ வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர் மாதிரி வருது. ஸோ ஒவ்வொன்றா அடுத்தடுத்து இருக்க ஒயர்ஸ் எடுத்தெடுத்து நான் பின்னிட்டே வரேன் வச்சுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு லைன் பை லைன் பின்றதோட இது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பின்னும்போது நீங்க வந்து இந்த கூட ஃபுல்லாவே கிராஸ் கட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னும்போது நடுவில் எந்த ஒயரும் விட்டுறாதீங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா ஒயர்ஸ் விட்டு பின்னிடுவாங்க, அப்போ உங்களுக்கு டிசைன் கரெக்டா வராதுன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வந்துச்சு, சோ அதோட நிறுத்திடுறேன் நான் இந்த மாதிரி. சோ இது மாதிரி கூட பின்னலாம், இல்லைன்னா நீங்க வந்து லைன் பை லைன் பின்னிட்டு வாங்க. இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நீங்க பின்னிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்க, கூட வந்துடும். இதே மாதிரியே கிராஸ் பண்றதெல்லாம் பின்னிட்டே வரணும். நீங்க ஹைட் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு சுத்தி வர பின்னிட்டு வாங்க. இது வரைக்கும் பின்னிட்டு முடிச்சிடக்கூடாது, நீங்க சுத்தி வர பின்னிட்டே வரணும். பின்னிட்டு வந்துட்டு ஒரு ஒயர் வந்து இந்த மாதிரி 3 இன்ச் வந்துருச்சுன்னா நீங்க அதோட கூட நிறுத்திட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் வச்சுக்கோங்க உங்களோட கூடையோட ஹைட். ஸோ நான் இதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் பின்னிட்டு வர போறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஒயர் 3 இன்ச் பக்கமாக வந்துருச்சுன்னா நான் அதோட நிறுத்திட போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேம் கலர் பேட்டர்ன் கிடைக்கும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சட் நாட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வருங்க, மிக்சட் நாட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வருது பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் மாறி மாறி வரும், உங்களுக்கு கூடைக்கு மேலேயும் அதே மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சுற்றி வர பின்னிட்டு வாங்க. ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு 3 இன்ச் அளவுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் அதோட கூடை நிறுத்திடணும்னு வச்சுக்கலேன். நான் வந்து மேலே வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த 10th ஒயர் விட்டம் அல்லவா, நம்ம 10th ராட்ல இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் வெட்டி விட்டுட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வெட்டி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நீளம் இருக்கும், இதை வந்து நீங்கள் கைப்பிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலேன். உள் ஒயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உள் பக்கமாக திருப்பி இந்த பின்னல் நல்லா டைட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சொருகி விட்டுருங்க எல்லாத்தையும். இந்த எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விட்டலாம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 4 கார்னர்லையும் நீங்கள் வந்து சொருகி விடணும்னு வச்சுக்கோங்க. முதலே சொருகி விட்டுருங்க, திருப்பி நீங்க கூடைக்குள்ளார கை விட்டு பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க ஒரு 5-6 பின்னல் சொருகி விட்டாவே போதும். நான் சின்ன இந்த ஒயர் ஃபுல்லாவே அப்படியே சொருகி விட்டுனா நான் சொருகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி 4 கார்னர்லேயும் நீங்கள் ஒரு ஒயர் விட்டீங்க இல்லையா, அந்த 10th நாட் விட்டீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து நம்ம மேலே வரைக்கும் போட்டு வந்துட்டோம், உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். கூடை நல்லா ஹைட்டாக வந்திருக்கும், உங்களுக்கு வந்து அகலமாகவும் வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ்லாம் குட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் வந்து நிறுத்திட்டேன்னு வச்சுக்கலேன். கூடையோட ஹைட் அவ்வளோதான் வந்திருக்கு எனக்கு, இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி முடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பெரிய கூடைங்கிறதுனால நான் வந்து ஆர்டினரி ரன்னிங் ஒயர் கூட எப்படி முடிப்போமோ அதே மாதிரி தான் முடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. இங்க ஸோ இப்படி உள் பக்கமா இப்படி திருப்பிங்க. இப்போ ஆர்டினரி ரன்னிங் ஒயர் கூடையில எப்படி முடிப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம முடிக்க போறோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து கடைசி லைன்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பின்னல் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு பின்னல் இருக்கும், அந்த ஒவ்வொரு பின்னல் வந்து 2 ஒயர் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா நல்லா அதை டைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சில நேரம் வந்து அந்த பின்னல் லூஸ் ஆயிருக்கும், டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் இருக்க ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்டு அந்த செகண்ட் பின்னலுக்கு அப்படியே நேர் கீழே இருக்க பின்னலை நான் சொருகிறேன், ரைட் சைடே சொருகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ஒயர் உள்ள இருந்ததுன்னா ஏதாச்சும் எடுத்து விட்டுருங்க. இது அப்படியே இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நான் அந்த பின்னல இருக்க இன்னொரு ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு லெஃப்ட் சைடு, அதனால லெஃப்ட் சைட் சொருகணும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பின்னல், அதுக்கு நேர் கீழே இருக்க பின்னல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு நான் உள்ள சொருகிக்கிறேன். பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 4-5 பின்னல் நான் சொருகிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கலேன். ஸோ நான் அடுத்த பின்னல்ல இதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா போட்டுப்போம். நான் இதுல சொருகிட்டு உங்களுக்கு வேணா அடுத்தது காட்டுறேன்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல இருக்கும். ஸோ ஒரு பின்னல் சொருகிட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சொருகிட்டு என்ன பண்ணா இந்த உள்ள சொருகி இருக்க ஒயரை ரெண்டையும் நீங்க வந்து உள் பக்கமா இழுக்கணும். நீங்க இப்போ இந்த மாதிரி உள் பக்கமா இழுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடிஞ்சு போயிருந்து வச்சுக்கணும், உள்ள கூடைக்குள்ளார மடிஞ்சு வரணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடிஞ்சு வந்திருக்கும். உள்ள இந்த மாதிரி உங்களுக்கு மடிஞ்சு வரணும், நல்லா டைட்டா மடிச்சு எடுத்துட்டு இந்த பின்னல் பாத்தீங்கன்னா இந்த ஒயரோட டச் ஆகணும். ஸோ டைட்டா மடிச்சுட்டு இதை வந்து ஒரு 6-7 பின்னல் நீங்க உள்ள சொருகி விட்டுரலாம். அதே அப்படியே கிராஸ்கட் கூடையனால கிராஸா அப்படியே நீங்க வந்து சொருகி விட்டுரலாம். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்குன்னா ஒரு 6-7 பின்னல் சொருகிட்டு நீங்க வெட்டி விட்டுரலாம். இல்ல 6-7 பின்னல் சொருகிற கூட வராது அப்படின்னா சின்னதா எவ்வளவு தூரம் எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சொருகிட்டு விட்டுரலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 6-7 பின்னல் நீங்க உள்ள சொருகி விடணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஒயரையும் அந்த ஒயரையும் சொருகி விட்டுணும். ஒரு 6-7 பின்னல் போட்டுட்டு நீங்க வந்து அது எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தா கட் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இதனால டைட்டா உள்ள இழுத்து நீங்க சொருகி விடணும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஒரு அந்த மேல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் நாட் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடிஞ்சு வந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ இந்த ஒரு பின்னல் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக வரும் உங்களுக்கு.
இப்படி பாத்தீங்கன்னா நார்மல் ரன்னிங் ஒயர் கூட எப்படி முடிச்சோமோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பின்னல் இருக்க ரெண்டு ஒயரையும் நீங்க சொருகிட்டு வரணும். இப்படி எடுத்துக்கங்க, எடுத்துட்டு அந்த பின்னல் ஃபர்ஸ்ட் டைட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் பின்னலுக்கு அப்படியே நேர் கீழே இருக்க பின்னல்ல நம்ம சொருகணும். இது பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க டைட்டா நல்லா இழுத்துட்டு உள்ள ஒரு ஆறு ஏழு பின்னல் சொருகினீங்கன்னா நல்லா டைட்டா இருக்கும்னு வச்சுக்கணும். உங்களுக்கு இது இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ரைட் சைடு சொருகிட்டோம், லெஃப்ட் சைடு அந்த பின்னல் இருக்க ஒயர் எடுத்து ஒன்னு ரெண்டு அதுக்கு நேர் கீழே இருக்கு அதுல இந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ளார ஒயர் மாட்டுச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க, விட்டுட்டு சொருகி விடுங்க. அப்புறம் உள் பக்கமா நம்ம இழுக்கிறத நல்லா டைட்டா இழுத்துக்கிறீங்க. இழுத்துட்டு அது ஒரு ஆறு ஏழு பின்னல் நீங்க சொருகி விடணும். இதே மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பின்னல்லையும் நீங்க வந்து சொருகிட்டு வரணும், எல்லா ஒயரையும் நீங்க சொருகிட்டு வரணும். சுத்தி வர சொருகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நான் காட்டுறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நீங்க வந்து எல்லா பின்னலுக்கும் நீங்க செஞ்சுட்டு வரணும். ஸோ ரெண்டு ரெண்டு ஒயரையும் நீங்க வந்து சொருகி விட்டுட்டு ஒரு ஆளை ஆறு ஏழு பின்னல் நல்லா டைட்டா உள்ள இழுத்துட்டு ஆறு ஏழு பின்னல் உள்ள சொருகி நீங்க வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தா கட் பண்ணி விட்டுடலாம். இதில் பாத்தீங்கன்னா ஒரு லைன் இப்படி மடைஞ்சு வந்திருக்கும், ஒரு லைன் வந்து இந்த மாதிரி பிளாட்டா மேலே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நான் இது ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாத்தீங்கன்னா இந்த கூடை வந்து மேலே எல்லாம் உள்ள வந்து ஒயர் சொருகி விட்டுட்டேன். நான் வந்து ஒரு ஆறு ஏழு பின்னல் சொருகி விட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்டினரி ரன்னிங் ஒயர் கூட எப்படி நான் முடிப்போமோ அந்த மாதிரி இங்க பாருங்க பிளாட்டா உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஷார்ப்பா முடியாம பிளாட்டா முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. பேக் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இந்த நான் பாத்தீங்கன்னா 28 நாட்ஸ் வச்சிருக்கேன் மொத்தமா. நீங்க வந்து இன்னும் 30 நாட்ஸ் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இதே சைஸுக்கு இதே அளவுக்கு எல்லாமே இதே தான். ஆனா 28 நாட்டுக்கு பதிலா நீங்க வந்து 30 நாட் நீங்க கரெக்டா இந்த கால்குலேட் பண்ணி போட்டுக்கணும். ஆனா அந்த மாதிரி கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க 30-32 நாட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அளவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கலேன். இதுல வந்து நான் 28 நாட் வச்சிருக்கனால எனக்கு பாத்தீங்கன்னா கூட நல்லா பெருசாவே இருக்கு. உங்களுக்கு ஹைட் வந்து உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். நல்லாவே உங்களுக்கு நீங்க வந்து ஹைட் அதிகமா வேணும்னா நீங்க இந்த மாதிரி 28 நாட்ஸ் வச்சு நான் சொன்ன மாதிரியே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹைட் நல்லா அதிகமாவே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா கைப்பிடி வந்து நான் இன்னொரு வீடியோல போடுறேன். அதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் வச்சுக்கலேன். இதுல எவ்வளவு கவுண்ட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த மூணு மூணா இருக்கிறது என்றேன். சோ இந்த கார்னர் திருப்பில இருந்து என்றேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ பார்த்தீங்கன்னா 30 லைன் பக்கமாக வந்திருக்கு, 30-31 லைன் பக்கமாக உங்களுக்கு வந்திருக்கு. அப்புறம் நம்ம உள்ள ஒரு 2 லைன் சொருகி விட்டுருக்கோம். ஸோ 33 லைன் வந்திருக்குன்னு சொல்லுங்க மொத்தமாக. நல்லா உங்களுக்கு ஹைட்டாகவே வருவது நல்லா. இந்த கூட உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாக வேணும்னா இந்த மாதிரி பின்னுங்க. இல்லைனா இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக வேணும் ஆனா இன்னும் ஒரு 2-3 நாட் நான் சேர்த்திக்கிறேன் அப்படின்னா ஒரு 2-3 நாட் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க சேர்த்திட்டு ஹைட் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கூடைக்கேற்ற ஹைட் வந்துடும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.